அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு ஜாஸ்ஜஹான் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி கிரேவி. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 500 கிராம் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்காக இதையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் இதை ஊற விட்டுறலாம். இது ஊறிட்டு இருக்கும்போது கிரேவிக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிடலாம். இருநூறு கிராம் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். 2 தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கிரேவியை மண்பானையில் செய்ய போகிறோம். அதனால் அதே மண்பானையிலேயே செட்டிநாடு மசால் வறுத்து எடுத்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்திருக்கேன். அதே டேபிள்ஸ்பூன் அளவுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 6 to 8 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை. இதையெல்லாம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இதோட நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு கருக விட்டுற வேண்டாம். அதே மண்பானையிலேயே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து இதையும் நல்ல மிதமான தீயில் வறுத்து அதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதோட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற பொருளையும் சேர்த்து 1-2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதே மண்பானையை வச்சு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். செட்டிநாடு கிரேவிக்கு டேஸ்ட் கொடுப்பதே இந்த வரமிளகாயும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் தாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படி முழுசாகவே சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். இதையும் 1-2 நிமிஷம் போல் அதோட ரவா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதோட தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் நல்ல 1-2 நிமிஷம் போல் கைவிடாமல் வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கைவிடாமல் ஃபாஸ்ட்டாக செயல்படணுங்க. அதனால் இப்போ இந்த கிரேவி அப்போ தான் நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி ஒரு கிரேவி கொடுக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. பொடிச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னமே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து நல்ல ஒரு தரம் இந்த எண்ணெயோட கலந்து விட்டுறலாம். இதோட ஊற வச்சிருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சமாக தயிர் சேர்த்ததுனால அதில் தண்ணி விட்டுருக்கும்.
நல்லா மூடி வச்சு ஒரு 10 to 15 minutes அப்படியே வேக விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கனாக போட்டிருக்கிற மசாலாவோடு நல்லா ஒரு தரம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 50% குக் ஆகட்டும். இப்போ 50% குக் ஆகிருச்சிங்க. இதோட நாம் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா குக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 300 ml தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தரம் கலந்து விட்டு ஒரு 20 minutes நார்மல் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த செட்டிநாடு கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ்ஜஹான் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசை சப்பாத்தி ஆப்பத்தோடு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா சுவையாக இருக்குங்க. அதோட ரசத்தையும் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.